பீச்சர் வண்டி அடிபட்டுருக்குங்க. ஆயில் ட்ரம்லாம் பாருங்கள் ரோட்டில் கிடக்கு. நம்ம வண்டிக்கு ஆரன் சவுண்டு வேறு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நான் தான் உங்கள் ஹரி. வெல்கம் டு TN43 செல்முருகா. இது போன வீடியோவில் செகண்ட் பார்ட்டுங்க. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு SML வண்டிக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஹார்ன் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவோட கண்டினியூ தான் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் திம்பம் பாதி வரைக்கும் எடுத்து போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து திம்பம் பாதியிலேருந்து நம்ம ஹார்ன் போடுற வரைக்கும் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அந்த பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா ரோடு வந்து காலியாக இருக்குது, ஹார்னுக்கு இன்றைக்கி யூஸ் இல்லை போல், ஜாலியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா அது சொல்லி ஒரு ரெண்டு பெண்டு கிராஸ் ஆனோன்னு பாருங்கள் எவ்வளோ வண்டி போகுது ஃபுல் டிராஃபிக். மேலே கீழே பார்த்தீங்கன்னா வண்டியே இல்லாமல் இருந்துச்சு, மேலே பார்த்தா இவ்வளோ வண்டி வந்துருச்சு. ஹார்ன் வேறு இல்லை, சரி டிராஃபிக் தானே, ஒரு வண்டி பின்னாடியே போயிடலாம்னு சொல்லி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். நம்ம வீடியோ வர புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டுங்க. அப்போ அப்பப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். பஸ்காரர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு அடிஷன் ஒதுக்கிட்டு போயிட்டு இருக்கார் ரோட்டில். நம்மளும் ஒரு பிடிச்ச ஒரு பின்னாடியே போயிட்டுருக்கோம், நம்ம ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி போகிறாரு அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு ஓட்டை கிடச்சோன்னா முன்னாடி பார்த்தா ரோடு காலியாக தான் இருக்குது, எட்டி பார்த்தா தெரியுது காலி ரோடுன்னு. சரி பஸ்காரரையும் ஓட்டை கடிச்சு போயிடலாம்னு சொல்லி அவரையும் ஏறிட்டேன். ஏறி போயிட்டே இருக்கோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வந்து மறுபடியும் பார்த்தா இங்கேயே டிராஃபிக்கு. அப்போ தான் தெரிஞ்சு ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும்தான் திம்பர் ரோட்டில் வந்து காலியாக இருந்திருக்கு, செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக் தான் ரோடு அப்படின்ட்டு. அசோக் லேலாண்ட் லாரி பின்னாடி போயிடலாம், கேஎல் வண்டி பின்னாடி. இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா டபுள் கார்னாக தான் வரும். இப்படி தான் ஓட்டை கடிச்சிட்டு போகக்கூடாது. டீச்சர் கார் லெஃப்ட்டில் போகிறாரு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. சப்போஸ் ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா ரெண்டு பக்கமும் ஜாம் ஆகி நின்று ரெண்டு பக்கமும் போகிறதுக்கு வழி இருக்காது. இவர் ஒருத்தர் ஏறி வரனால இவர் பின்னாடி ஒரு 10 வண்டி வரும். அதனால் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி ஏறி போகிறத வந்து விட்டுருங்க, கேப் கிடச்சி ஏறி போங்க. அதை கேஎல் வண்டிக்கார் வழி விட்டனால அவர் போனார். இதே ஒரு வழி தராட்டி கண்டிப்பாக அவர் நெடிச்சு தான் போகணும். இந்த கார்னரில் பாருங்கள் ரெண்டு ஹேர்பின் பெண்டு வந்து ஒரே கார்னரில் வரும். அது வந்து எஸ் பெண்டு மாதிரி வரும், ஆனால் எஸ் பெண்டு ரெண்டுமே ஹேர்பின் பெண்டு தான். நீங்கள் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. சப்போஸ் மேலேருந்து வண்டி வந்துச்சுனாலும் கீழே இருந்து வர வண்டி போக முடியாது, செம்ம பிளாக் ஆயிரும். அதனால் வந்து கீழேருந்து இப்போ வண்டி லைனாக போயிட்டுருக்கோன்னா மேலே வந்து வண்டி ஓரமாக நிறுத்தி வச்சுருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், பார்த்தா தெரியும், காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நமக்கு ரைட் சைடில் பாருங்கள் வண்டியெலாம் லைனாக நிற்கிது. ஏன்னா ரெண்டு வண்டி இந்த பெண்டில் போக முடியாது, அட் அ டைமில் ஒரு வண்டி தான் போகும். சின்ன வண்டி கூட கார் கூட போக முடியாது, கார் போனால் கூட கீழேருந்து லாரி வர முடியாது, மாற்றி மாற்றி போகணும். ஆனால் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இவ்வளோ வண்டி லைனாக எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கார்னர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த கார்னர் வந்து ஸ்டாப் பண்ணி தான் போகணும், ஏறியும் போக முடியாது சின்ன வண்டிங்க கூட. எவ்வளோ தூரத்துக்கு லைன் போட்டு லாரிங்க வண்டிங்கெலாம் நிற்கிதுன்னு பாருங்கள். அடுத்து நமக்கு இன்னொரு கேப் கிடச்சி அதில் பூந்து ஏறிட்டோம். ஏறி இதில் லெஃப்ட்லேயே போட்டுக்கலாம், வண்டி வராட்டி ஏறிக்கலாம். ஏன்னா லைனாக வண்டி போகுது, நம்ம ரைட்டில் ஏறி போயிட்டோன்னா ஆப்போசிட்டில் வண்டி வந்து நம்ம தான் மாட்டிக்கணும். அதனால் முடிஞ்சளவு பின்னாடியே பொறுமையாக போய்க்கலாம். அடிச்சாரு பாருங்கள் பிரேக்கு, சடன் பிரேக் ஆள் அரிக்காரு. பார்த்தீங்கன்னா அவர் வண்டிலையும் ஃபுல்லாக எம்டி ட்ரே தான் எது வச்சுருக்காரு. நம்மளது மாதிரி தக்காளி பெட்டிங்க, ஆனால் தக்காளி பெட்டின்னா கட்டிங் பாக்ஸு, சின்ன பாக்ஸ் எல்லாமே. நம்மளது வந்து பெரிய பாக்ஸு, அவர் சின்ன பாக்ஸு. இங்கேயோ தக்காளியிலோட சம்திங் பழத்துக்கும் எதுக்கும் போகுது லாரி. ரோடு வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு, கீழேருந்து மேலே போகிற வண்டியும் போகிறதில்ல, மேலேருந்து கீழேயும் வண்டிங்க வர்றதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணி அரை மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டேன். இங்கேயே ஒரு மூமெண்ட் எதுமெண்ட் எதுவுமே தெரிலன்னா வண்டி ஆஃப் பண்ணிட்டு சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், காலைல வேறு நேரம் வந்துடுச்சு அந்த மாரி சொல்லி உக்காந்துட்டேன். நானும் பொறுமையாக நின்று நின்று பார்த்தா இப்போதைக்கு கிளியர் ஆகிற மாதிரி தெரில. சரி எப்படியும் ஒரு ஒரு மணி நேரம் ஆயிரும் போல் அப்படின்னு சொல்லி நானே மனசில் தேடிட்டு அப்படியே உக்காந்துட்டேன். நானே கீழே போகிற வண்டி மட்டும் அப்படியே நூல் நூலாக மூவ் ஆகுது, மேலே போகிற வண்டி அப்படியே நின்றுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் லைன் மேலே வரையும் நிற்கிது. கரெக்டாக 40 நிமிஷம் ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சு. 40 நிமிஷம் டிராஃபிக் அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக கிளியர் ஆகி, கிளியர் ஆச்சுன்னா டிராஃபிக் கிளியர் ஆகலை, அப்படியே வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்மளும் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம் அந்த வண்டியும் கூட. பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு, மெதுவாக இன்ச்சு இன்ச்சாக மூவ் ஆகுது. இன்ச்சு இன்ச்சானா ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போயிட்டுருக்கு டிராஃபிக்கு. நம்மளும் அது கூட சேர்ந்து போயிடலாம், ஏன்னா இதுக்கு மேலே வந்து மெதுவாக போனால் நமக்கு வேலைக்கு ஆகாது. போயிட்டு நம்ம ரிட்டர்ன் தக்காளி ஏற்றிட்டு வரணுன்ட்டு ஓரளவு லைட்டாக ஸ்பீடாக போயிடலாம். ஓட்டை கடிச்சு அப்படின்னு முடிவு பண்ணி போக ஆரம்பிச்சிட்டேன். கீழேருந்து வண்டி போயிட்டுருக்கு லாரி ஏறுது மேலே. மேலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த வண்டியுமே காணான்னு எட்டி பார்த்துட்டேன். அதனால் ஷார்ட்டாக உடச்சிடலான்னு சொல்லி ரைட் ஏறி ஓட்டை கடிச்சாச்சு.
அதாவது வண்டி இங்கே மேலே நிற்கிறது தெரிஞ்சனால தான் ஓட்ட கிடச்சு, இல்லை நான் அடிச்சிருக்க மாட்டேன், மெதுவாக தான் போயிருப்பேன். அதே போயிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ லாரி நிற்கிது பார்த்தீங்களா. டிம்பர் ரோடுன்றது நான் ஒவ்வொரு நேரம் பார்த்தீங்கன்னா வண்டியே வராது, நான் காலைல போகும்போது ஃபுல் காலியாக இருக்கும் ரோடு, செல்லு 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 மூவி போயிட்டே இருப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ வண்டி இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹார்னுக்கான வேலையே எல்லாம் போயிடுச்சு இன்றைக்கி. ஏன்னா ரோடு காலியாக இருந்தால் தான் ஹார்ன் அடிச்சுட்டே போகணும், நம்மளும் ஓரளவு ஸ்பீடாக போவோம், வண்டி சடனாக வந்துடும். நம்ம டிராஃபிக்காக இருந்தால் எந்த வண்டி சடனாகவும் வராது, எல்லாம் வந்து ஸ்லோவாக போகிறனால ஹார்னோட தேவை வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. நமக்கு வந்து சரி பிரச்சனை இல்லை போ அப்படின்னு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் வந்து நார்மலாக ரெண்டு ஹார்ன் போட்டிருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா மெகாசோனிக் ரூட்ஸ் வந்து கிங்னு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு சைனாமை கார் தான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், அந்த ஹார்னு பாம் பாம்னு அடிக்கும், ரெண்டு ஹார்னு போட்டிருக்கேன், அதாவது கம்ப்ரஸர் ஹார்ன் படி வரும் அந்த ஹார்னு. இப்போ நான் எந்த ஹார்னு இப்போ மாற்ற போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கிங் கிங்னு அடிக்கிற மெகாசோனிக் கார்னுக்கு பதிலாக கிங் கிங்னு அடிக்கிற இன்னொரு ரூட்ஸில் தான் ஒரு ஹார்ன் வாங்கி போடலான்னு போயிட்டுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன், கண்டிப்பாக வந்து அந்த பாம் பாம்ன்ற ஹார்னை மாற்ற தான் போகிறேன். ஏன்னா அந்த ஹார்னை அடிக்கிறதில்ல இப்போதைக்கு, அது முடிஞ்சிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து வேறு ஒரு ஆரன் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா பைப் ஆரன் போடலான்னு, பைப் ஆரன்னா மூணு பைப்பு நாலு பைப்பு அந்த மாதிரிலாம் இல்லை, சிங்கிள் பைப்பில் நல்லா வந்து குவாலிட்டியான சவுண்ட் வர மாதிரி ஒரு ஆரன் போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். சரி பார்க்கலாம் ஃப்யூச்சரில் வந்து அந்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன், அந்த ஆரன் மாத்திர வீடியோ நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள் லாரி இந்த மேட்டில் ஏறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது பாருங்கள், ஏறி வந்தார் ஆனால் அவருக்கு ஓட்டை கிடைக்கிறதுக்கான டைம் கிடைக்கல, அதுக்குள்ள ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சான்னு நிறுத்தி அப்படியே கஷ்டப்பட்டு ஏறி போகலாரிங்க. இந்த இடத்துல அத்தான் ஒரு கஷ்டம், நம்ம பார்த்தீங்கன்னா திம்பத்தை தாண்டி ஆசனூர் பக்கம் பக்கம் போயிட்டேன், ஆசனூரே வந்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நேராக ஹார்ன் போட தான் போகிறேன். ஒர்க் ஷாப்பில் வந்து ஒரு ஹார்ன் வாங்கி வச்சிட்டாரம்மா, நீங்கள் வாங்கினா அது உங்களுக்கு ஓகேனா போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இந்த ஹார்ன் தான் ஸ்பைடர் ஈக்கோ அப்படின்ற ஹார்னு, நல்லா தான் இருக்கும், ரூட்ஸ் பிராண்டுனா நல்லாயிருக்கும், நல்லா உழைக்கும். ஆனால் ஏற்கனவே நான் போட்டு மெகாசோனிக் ஹார்னே ரூட்ஸ் பிராண்டு தான். பார்த்தீங்கன்னா 988 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்கு, என்ன ரேட்டுக்கு நமக்கு பண்ணி தர போகிறாங்க ஹார்ன் அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த ஹார்ன் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது ஹார்னு, சவுண்டு எப்படி இருக்குன்னு தெரியல, வண்டியில் போட தான் தெரியும் சவுண்டு. நம்ம மெகாசோனிக் ஹார்னு பார்த்தீங்கன்னா ரூட்ஸில் இந்த ரெண்டு ஹார்னு சேர்த்து ஒரு ஹார்னாக வரும், இதில் பார்த்தீங்கன்னா அது ரெண்டாக இருக்குது. சரி ஓகேண்ணா சீக்கிரம் கழட்டி மாட்டுங்கண்ணா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவரும் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் மெகாசோனிக் ஹார்னை கழட்டிட்டு இருக்காரு, கழட்டிட்டு அந்த ஹார்ன் தான் போட இன்ஸ்டால் பண்ண போகிறோம். வயரிங் கிட்ட எல்லாம் அதே தான், அந்த வெறும் ஹார்னை மட்டும் மாட்டி தான் அந்த வெறும் கிளிப்பை மட்டும் குத்தி விட்ட போது நமக்கு ஹார்ன் அடிக்கும். ஏன்னா எல்லா வயரிங் ஏற்கனவே இந்த ஹார்னுக்கு போட்டது இருக்குது, அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை, சீக்கிரமும் வேலையும் முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா தினம் ரெண்டே கழட்டியாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் மெகாசோனிக் ஹார்னை அடித்தா கிணியர்னு சவுண்ட் வரும், செம்ம சவுண்டாக இருக்கும் ஹார்னு. பார்த்தீங்கன்னா அதை கழட்டிட்டு ரெண்டு ஹார்னு அதை தான் போடுறாரு. இந்த போட்ட அந்த ரெட் கலர் ஸ்பைடர் ஈக்கோ அப்படிங்கிற ஹார்னு வந்து சவுண்ட் எப்போ இருக்குன்றதை வந்து உங்களுக்கு கடைசி வீடியோட கடைசியில் தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹார்ன்லாம் செட் பண்ணி நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா திம்போ நான் இறங்கிட்டு இருக்கேன், பார்த்தீங்கன்னா காலைல போயிட்டு லோடில் ஏற்றிட்டு வரத்துக்கு நைட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 to 8:00 அந்த ரேஞ்ச் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கார்னரில் வந்து ஒரு ஈச்சர் வண்டி வந்து அப்செட் ஆகிருக்கு, ட்ரெயினை வச்சு வர நிமித்திட்டு இருக்காங்க. அந்த வண்டியில் ட்ராவல் பண்ண யாருக்கும் ஒன்றா இருக்கூடாது, கடவுள் நம்ம வேண்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா ட்ரம்மெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக ரோட்டில் கிடக்கு, ரோடெல்லாம் ஆயில் ஊற்றிருக்கனா நம்ம பார்த்து தான் போகிறோம். பார்த்தீங்கன்னா அங்கே ஹெல்ப்புக்கு நிறைய பேர் இருந்தால் நம்ம நிற்கலை, சில சலனும் கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா ஆரனோட சவுண்டு எப்போ இருக்குன்னு நீங்கள் கேட்டுக்கங்க. இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, ஆனால் மெகாசோனிக் ஹார்ன் அளவுக்கு சவுண்டு இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய ஹார்னு, பட்ஜெட்டும் ஜாஸ்தி. இந்த ஹார்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததோடு சேர்த்து 950 ரூபா தான் வாங்கினாங்க. பார்த்தீங்கன்னா ஹார்ன் சவுண்டு எனக்கு நல்லா தான் இருக்குது, கிக் அப்படின்னு அடிக்குது, சூப்பராக இருக்குது காரில் கேட்குற மாதிரி. கடைசியில் கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாம்பாம்னு அடிக்கிறான்னு பார்த்தா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அந்த ஹார்ன் அடிக்கலான்னு சொல்லி தான் நான் அந்த ஹார்னையே மாற்றினேன். பார்த்தீங்கன்னா இந்த ஹார்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு தானாவே. இருந்தாலும் நான் ஹார்ன் மாற்ற தான் போகிறேன், நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஹார்னையும் வாங்கிட்டேன், அது மாற்றும் போது கண்டிப்பாக உங்களை வீடியோ போடுறேன். கண்டிப்பாக அந்த ஹார்ன் வந்து நல்லாயிருக்கும். எப்படின்னா இப்போ போட்டிருக்க அந்த கிங்கிங் ஹார்ன் நல்லாயிருக்கும் உண்மையாக. அதே மாதிரி இப்போ நான் புதுசாக ஒரு ஹார்ன் போட போகிறேன், அந்த ஹார்ன் வந்து என்ன ஹார்னு இப்போ நான் சொல்ல போகிறதில்ல, அதை நான் வந்து போடும்போது உங்களை வீடியோ போடுறது என்ன ஹார்னுன்றது. அந்த ஹார்ன் பார்த்தீங்கன்னா எனக்கும் பாசையாக தான் இருக்குது, அந்த ஹார்ன் எப்போ நம்ம வண்டியில் போடுவோம், அந்த சவுண்டு எப்போ நம்ம கேட்போன்ட்டு அந்தளவு சூப்பராக இருந்துச்சு சவுண்டு. அந்த ஹார்ன் நான் போடும்போது கண்டிப்பாக உங்களை வீடியோ போடுறேன். அடுத்த புது வீடியோவில் புது இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து பை சொல்லிக்கு போகிறதும் உங்கள் ஹரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.